எஸ்பி லேசர் ஜெட் ப்ரோ எம்எஃப்பி M128fw. இதில் என்னென்ன இருக்குதுன்னா, வைஃபை இருக்குது, பிரிண்டர் இருக்குது, ஃபேக்ஸ் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது, காப்பியர் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7.6 சென்டிமீட்டர் 3 இன்ச்சு கலர் டச் ஸ்க்ரீன் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் டச் ஸ்க்ரீன் வரும் இந்த மாடலில். அதுக்கப்புறம் ஆட்டோ ஆன் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஆன் ஆகிடும். ஈத்தர்நெட் நெட்ஒர்க்கிங், நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணலாம் அந்த பிரிண்டரை. ஈஸி ஐடி கார்டு காப்பியர், ஐடி கார்டு ஈஸியாக காப்பி பண்ணலாம். 35 பேஜ் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோ ஃபீடர் ஏடிஎஸ் இருக்குது. 35 பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு இதாகும். இது வந்து கம்ஃபர்டபுள். இதை டோனர் கேட்டேஜ் பார்த்திங்கன்னா 8088. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நம்ம இ பிரிண்ட் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஃபோனு டேபு அதில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி டைரெக்டாக பிரிண்ட்டு கொடுத்திங்கன்னா இதில் வரமாரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாலே இங்கே இது பண்ணியிருப்பாங்க 28,514 எம்ஆர்பி. இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னா, இங்கே லேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டெலிஃபோன் மூலமாக இது பண்ணுறதுக்கு அந்த கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது, பவர் கேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து பேப்பர் பிளேட் ஃபீடர் இது. இதை பார்த்தீங்கன்னா லேசர் ஜெட் ப்ரோ எம்எஃப்பி M128fw. பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஃபீடர், இது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் ஜாமான்லாம் எடுக்க இப்படி இதை ஓப்பன் இப்படி ஓப்பன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது வந்து மேனுவல் ஸ்கேனரு, இது மேனுவல் ஸ்கேனர், மேனுவலாக ஸ்கேன் பண்ணுறதுக்கான இது. இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கேட்ரேஜ் இருக்கும். இந்த கேட்ரேஜை தெர்மாகோல் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த தெர்மாகோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதான் வெயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இது 888 கேட்ரேஜ். இது இது கம்பெனியிலே கொடுக்குறது. இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த இது இருக்கும் பேப்பர், இதை பிடிச்சி இப்படி இது பண்ணிங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி இது பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 8080. இது இந்த இந்த பொசிஷன் வச்சு தான் லாக் பண்ணணும். இது பண்ணிவிட்டு இது பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இது இந்த இதை வந்து இந்த லாக் வந்து இதை எடுத்து போகிறேன். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லாக் ஆகிடும். இது வந்து ஆட்டோ இங்கே வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் ஃபீட் பண்ணுற ட்ரே இது. ஆட்டோ ஸ்பீடுக்கு இந்த பக்கம் வைக்க வேண்டியதான், இது மேலே வைக்க வேண்டியதான். மேனுவல் ஸ்கேனிங்க்கு இப்படி வச்சுக்க வேண்டியதான். பிரிண்ட்டு பேப்பர் இதில் பிரிண்ட் ஆச்சுன்னா இப்படி இந்த இதில் வந்துடும். இதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இதை நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்டணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கார்டு கனெக்ட் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது, இது லேண்ட் போர்ட்டு, இது வந்து டெலிஃபோன் போர்ட்டு, பேக்ஸு கனெக்ட் பண்ணுற இது. இதே ஒரு நிமிஷம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறான், ஆன் பண்ணோடனே டிஸ்பிளே வரும். ஃபஸ்ட்டு டைம் பவர் ஆன் பண்ணால் கூட இது தெரியும். ஏ4 கேப் இருக்கும் சார், ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நம்மளுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி டியூ வாண்ட் டு எஸ்ஆன்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்கணும். இன்ஸ்டாலிங் ட்ரே, இன்புட் ட்ரே, இது பண்ணியாச்சு பேப்பர். இது பண்ணுறோம், இது வந்து ஸ்டெப்ஸு, நம்ம எல்லாமே இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோமா என்னான்னு காட்டுது. இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணோடனே மெயின் பேஜ் வந்துடுச்சு. இது காப்பியரு, ஃபேக்ஸு, ஆப்ஸு ரெடி, இதெல்லாம் டச்சில் ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வைஃபைவு, செட்டிங்ஸு, இது எல்லா ஆப்ஷனுமே இங்கே எல்லாமே டச். இப்போ நான் காப்பி கொடுத்தேன்னா இதாக இருக்கு, ஐடி கார்டு, செட்டிங்ஸ், இது எல்லாமே இதில் வந்து போகுது. இதெல்லாம் நிறையா இன்பில்ட். இப்போ ஐடி கார்டு, செட்டிங்ஸ் போய் நம்ம லேன் ஐபி அப்படி செட் பண்ணுறோன்னா அதில் போய்ட்டு செட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். இப்போ இதில் காப்பியரில் என்ன இருக்கா, நம்பர் ஆஃப் காப்பி, ரிடியூஸ், என்லார்ஜ், லைட்டர் ஆப்ஷன், பேப்பர், இது போல் வந்து இது போல் நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. பேக் வர்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி இதில் எப்படி ஐபி செட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பிரிண்டர் வந்து ரெடியில் இருக்குது. இப்போ நம்ம இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேசர்ஜெட் ப்ரோ எம்எஃப்பி M128fw. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் அவர் யூடியூப் சேனல் கெட்டாட் சொல்யூஷன்.